Thank you. நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னாக்க நம்ம ஏன் இன்னி வரைக்கும் ஹோம்ஒர்க் பீஜன்ஸ் மட்டும் வச்சிருக்கோம் கரன் பீஜன் வச்சிருந்தான் பார்க்க போகிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு ரீசன் தான் இருக்குது என்ன ரீசன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் திங் ஹோம் பீஜன்ஸ்க்கு அவ்வளோ சீக்கிரம் எந்த ஒரு நோயுமே அஃபெக்ட் ஆகாது இப்போ ஒரு ஹோம்ஒர்க் பேர்ட் இருக்கு அப்படின்றப்போ அதுங்களுக்கு வந்து இம்யூனிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும் கம்பேரிங் டு தட் கர்ணபுரா கர்ணபுராக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இம்யூனிட்டி கம்மியாக இருக்கும் செகண்ட் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கனாக்கா நம்ம அதுங்க சிக்காயிட்டாலும் நம்ம அதை ரெக்கவர் பண்ணோம் இல்லையா நான் எல்லா சிக் சிக்க சொல்ல நான் வச்சுட்டு இந்த டைமில் ஒரு டைம்ல எல்லா சிக் ஆகிட்டு இந்த கர்ணபுராங்க வந்து பார்த்தோம்னா அது இம்யூனிட்டி இம்யூனிட்டி நான் வச்சிருந்த பேர்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் ஜெனட்டிக்லி கொஞ்சம் கம்மியாக இருந்தது சோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா கரணப்புறம் எல்லாத்துக்குமே இப்படி தான் இம்யூனிட்டி கம்மியாக இருக்கும் போல அப்படின்ட்டு தான் நான் ஹோம் ஒர்க் வந்தேன் ஹோம் ஒர்க்கும் கர்னையும் கம்பேர் பண்ண மோஸ்ட்ல கர்னையும் கம்பேர் பண்ண ஹோம் ஒர்க் வந்து பண்ணால் ஒரு தர்ட்டி பர்சன்ட் தான் அது போல ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் ஆகுறதோ சீக்கிரமாக பரவுறதோ இருக்கும் நம்ம மோட்டோவ்வாகவும் பண்ணுறோம் அப்படின்ற டைம்ல நம்ம ஃபுல் ஃபோக்கஸ்டா இதுலேயே பண்ண முடியாது இல்லையா ஸோ கர்ணப்புற ஏதாச்சும் வளர்த்து அதில் ஏதாச்சும் சிக்க ஆயிடுச்சுனா நம்ம ரெக்கவர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படின்ற ஒரே ரீசன்க்காக தான் பார்த்தோன்னா நம்ம கர்ணப்புற வளர்க்கல இதான் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு ரீசன் அந்த நான் நீங்கள் எல்லாருமே சொல்கிறீங்க நான் நிறைய கமெண்ட் பார்த்துட்டேன் போ கர்ணப்புறா வளங்க வளங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் வளர்க்குறேன் நான் வந்து ஒரு மூணு பேர் கர்ணப்பேர் வந்து கேட்டிருக்கேன் நம்ம வந்து இந்த எல்லாமே ஒரு ஆர்டராக செட் பண்ணிவிட்டு எல்லாமே இது பண்ணிவிட்டு கண்டிப்பாக கர்ணபுரா வளர்க்கலாம் அதோட அப்டேட் நான் கண்டிப்பாக கொடுக்குறேன் ஸ்டேட் யூண்டு ஃபேம் பாய்